இப்போ ரெடி ஆயிட்டு பேசிக்கிறேன். அவசரப்படாத, முழுசா வந்து அவனை வர முடியும். ஹாய் கோபி அம்மா ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாப்பு 5 மாதம் கழிச்சு வந்திருக்கிறா. நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்கலீங்கன்னா போய் பார்த்துருங்க. வந்த உடனே வச்ச முதல் எனக்கு வந்து ஒரு அன்பு கட்டளை, வந்து பார்க் கூப்பிட்டு பாப்பா அப்படின்ட்டு. கள்ளிப்பட்டிங்க, அதாவது கோபியிலேருந்து அத்தானி கள்ளிப்பட்டி ஒரு பார்க் ஒன்று கட்டியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் பார்த்துருந்தேன். சரி அங்கே தான் கூப்பிட்டு போகலான்னு எல்லாம் ரெடியாக சொன்னாங்க. ரெடியாக சொல்லி நான் ரெடியாக உட்காந்து அரை மணி நேரம் ஆச்சு, கத்திக்கிட்டே கிடக்குறேன். அப்படியே அழுந்து அட வா, டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னா இன்னும் வரல. இருங்க மறுபடியும் கூப்பிட்டு சண்டை போட்டுடலாம். மா மோ, டைம் ஆச்சுமா? எதுக்கு நீ கத்திட்டே கிடக்குறேன்? ரெடியாக சொல்லி எத்தனை நேரம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரெடி ஆகிட்டு தான் இருக்கிற, இப்போ என்ன உனக்கு கிழிச்சிங்க? ரெடியாகி நான் ரெடியாகி அரை மணி நேரமாக உட்காந்துட்டு இருக்கிறேன். நான் நீ ரெடியாக இருக்க என்ன ஆஃப் ப்ரௌசர் போட்ட, ஒரு பனியன் எடுத்து போட்டிருக்கிற, நீ என்ன ரெடியாக இருக்க? நீ 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுவேன், நாங்கள் அப்படி ரெடி ஆக முடியுமா? ஆமாம், இந்த லேடிஸ் ரெடி ஆகிறதுனாவே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணிடுங்க. ஆமாண்ணா, நாங்கள் பொம்பளை பிள்ளைங்க மெதுவாக தான் ரெடி ஆகும். அது பொம்பளை பிள்ளைங்க, சரி ஓகே. இது எலிக்கும் சைஸில் இருக்கிற இவள் ரெடியாக இருக்க என்ன போயிட்டு உனக்கு 1 மணி நேரம், ஒரு ரெண்டு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கவனம் தூக்கி போட்டுடுவேன், இல்லையா ஒரு அந்த டிஷர்ட்டும் ஒரு அந்த இது முழு பேண்ட்டையும் போட்டுட்டு போகிறேன். இதுக்கு எதுக்குமா இத்தனை நேரம்? அதான் சரி அப்படித்தான்டா, பாப்பு வந்து ஒன்று போட்டால் ஆயா இது நல்லா இல்லைங்கிறேன், அப்புறம் பனினு டிஷர்ட் போட்டால் ஐயா இது வேண்டாம் எனக்கு கவுன் போடுங்கிறேன், சரி கவுன் போட்டால் ஐயா இந்த கவுன் வேண்டாம் ஐயா அந்த கலர் நல்லா இருக்குது ஐயா அதையும் போட்டு விடுங்கிறேன். இப்படி தானே போட முடியும், அவளுக்கு எது பிடிச்சதோ அதையும் போட்டு வர முடியும். ஜவுளி கடைக்கு போயிட்டு 10 ட்ரெஸ்ஸை போட்டு போட்டு பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி எதையோ ஒன்று போட்டுட்டு ரெடி பண்ணிட்டு வாமா. ஆமாம் சாமி, பாப்புக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுட்டு வர மெதுவாக தான் வர முடியும். பெண்ணு உனக்கு அதுக்குள்ள அவசரம், வெயில் அடிக்குதுமா, போய் வெயில் இந்த வெயில போய் அவர் என்ன பண்ண முடியும்? வெயில் அடிச்சு அடிச்சுட்டு போகுது, நம்ம என்ன வெயில் நடந்தா போறா? ஆமாம் காரில் போகிறேன், அவங்க போய் காரில் போய் இறங்குறதேனே. இவன் சொல்லி புரிய வைக்க முடியாது, காரில் போய் நம்ம பார்க்குள்ளேயே காருக்குள்ளேயே விளையாட போகிற, பார்க்கில் போனால் வெயில் அடிக்கும் அதை சொல்லிட்டு இருக்க புரியவே மாட்டேங்குது. ரெடி ஆகிட்டு வா, வெயில் அடிச்சிட்டு போற மெதுவாக தானே வருவான். நீ போய் ரெடி ஆகிட்டு வசிக்கிறேன், அவசரப்படாத, மெதுவாக தான் வர முடியும். அவன் வேறே பாப்பு அங்கே அங்கே உட்காந்துட்ருக்கிறான், அப்போ இப்படி பேசுது ரெடியாக இருக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி அவன் காதில் விழுந்ததே உன்னி மேலங்கியே ஜங்கு ஜங்குன்னு மிதிச்சு போடுவோம். ஆமாம் அது அது வேறு. ஆமாம் கம்முனர் சத்தம் இல்லாம இரு, நம்ம சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு கம்முனர் கம்முனர் நம்ம கூட்டிட்டு வந்தார் சீக்கிரம். அவசரப்படாத இருடா. என்னங்க இவங்களுக்கு ரெடி பண்ணி கூட்டு போறதுக்குள்ள போதும் போனா இருக்கு? இதுதான் முதல்ல பாப்பு வந்தா இன்னைக்கு தான் வெளியேன்னு கிளம்புறீங்க. நீ எத்தனை இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, எத்தனை இடத்துக்கு சுத்த வேண்டியது இருக்குது, எப்போ என்னால முடியாதாட்டு இருக்குதே. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு வெளியே கிளம்பணும்னா இவங்களுக்கு 6-7 மணிக்கே இப்போ கிளம்புறோன்னு சொன்னா தான் ரெடி ஆவாங்களாட்டு இருக்குது. முடியல சாமி.